ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸுக்கு நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணேன் காலையில், இந்த இதில் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நான் வந்து எதெல்லாம் ஃபாலோ பண்ணி என்னோடய வெயிட் லாஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அதாவது நம்ம வந்து எதாவது ட்ரிங்க் குடிக்க போகிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி குடிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளை வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி உள்ள இதை வந்து நம்ம, அதாவது ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்புறம் போக போக வேணால் நம்மளோட வெயிட் குறையிறது அல்லது ஏறுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ்லேயே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆரம்பிக்கிற விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம தொடர்ந்து வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியும். அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் வெயிட் லாஸ்ன்னு ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நான் நிறைய விஷயங்களை வந்து இப்போ, அதாவது இதை ரெடி பண்ணி குடிக்கணும், அதை ரெடி பண்ணி குடிக்கணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கிடுற மாதிரி உள்ள வேலைகளை வந்து ரொம்ப வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா வந்து எனக்கு செட்டே ஆகலை. நம்ம வந்து ஒரு நாள் பண்ணுவோம், ரெண்டு நாள் பண்ணுவோம், இல்லாட்டி ஒன் வீக் வேணால் அப்படி எனக்கிட்ட பண்ணுவோம். அப்புறம் வந்து சே இதை பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அப்புறம் வந்து அதை கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் விட்டுருவோம். அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம மின்ட் வாட்டர் வந்து எப்படி வந்து நம்மளோட வெயிட் லாஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ரெடி பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சி தூக்க கலக்கத்துலேயே கூட இதெல்லாம் வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 கப் ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 புதினா இலை அதை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டுற போகிறோம். தண்ணியில் போட்டு கொஞ்சம் நல்லா அது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம குடிக்கிற சூடு வந்த உடனே நம்ம குடிச்சிடலாம். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு இது. நம்ம வந்து ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. காலையில் எழுந்திரிச்சி ஒரு இப்படிங்கிறதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். புதினா வந்து வெயிட் லாஸுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெட்டபாலிசத்தை வந்து அதிகப்படுத்துது. நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் வந்து லெவல் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக வந்து சாதிக்க முடியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கரெக்டாக வேலை செய்ய வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து உடம்பில் இருக்கக்கூடிய அவ்வளோ விஷயத்துக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. இது வந்து நம்ம இந்த 4 புதினாலையில் நம்ம என்ன கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து இதில் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து டெய்லி வந்து காலையில் நீங்கள் ஒரு 1 வீக் தொடர்ந்து எடுத்து பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் வெயிட்டில். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து குடிக்கும்போது அவ்வளோ ஒரு ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே இந்த ட்ரிங்க் குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நான் டெய்லி குடிக்கிறது. அதாவது வந்து இன்றைக்கி வந்து புதினா குடிக்கிறேன்னா அப்புறம் இன்னொரு நாள் வந்து கொத்தமல்லி இலை போட்டு குடிப்பேன். அப்படியே மாற்றி மாற்றி நம்ம குடிக்கணும். அதாவது இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள். வெறும் வாட்டர், ஹாட் வாட்டர் மட்டும் ரெடியாக இருந்துச்சுன்னா போதும். அப்புறம் வந்து லீவ்ஸ் வந்து நம்ம எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து குடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக வந்து க்ரீன் கலரில் மாறிட்டு இருக்கு. இப்போ இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே குடிச்சிடலாம். நம்ம இலையோடு சாப்பிட முடியாது, இலையோடய சாப்பிடலாம். இல்லை உங்களுக்கு வாட்டர் மட்டும்தான் வேணும்னா அந்த எசன்ஸ் ஃபுல்லாமே வந்து தண்ணியில் இறங்கியிருக்கும். நம்ம குடிக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் காலையில் குடிக்கக்கூடிய ட்ரிங்க்குக்கு. கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து 100% ரிசல்ட் கிடைக்கும். இதை மாதிரி இன்னும் சூப்பரான ஒரு வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.